தமிழகத்தை மிரட்டும் காங்கிரஸ் மக்களை எச்சரிக்கும் பாஜக கர்நாடக சட்டசபை தேர்தலில் சூப்பர் தேர்தல் அறிக்கை எது தென்னிந்தியாவில் பாஜக ஆட்சி நடைபெறும் ஒரே மாநிலமான கர்நாடகாவில் வருகிற 10ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடத்தப்பட்டு முடிவுகள் வருகிற 13ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடகத்தில் வழக்கம் போல் இந்த தேர்தலிலும் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே பலத்த போட்டி நிலவுகிறது அதே நேரத்தில் இந்த இரு கட்சிகளுக்கு இடையே மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியும் களத்தில் உள்ளது மொத்தத்தில் கர்நாடக தேர்தலில் மும்முனை போட்டி நிலவி வருகிறது கர்நாடக சட்டசபை தேர்தல் களத்தில் 2613 வேட்பாளர்கள் உள்ளனர் இதில் 2427 பேர் ஆண்களும் 184 பேர் பெண்களும் மூன்றாம் பாலினத்தவர் இரண்டு பேரும் அடங்குவர் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பாஜக வேட்பாளர்கள் 224 பேரும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் 223 பேரும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி சார்பில் 207 பேரும் களத்தில் உள்ளனர் தேர்தலுக்கு இன்னும் 8 நாட்களே உள்ள நிலையில் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளும் போட்டி போட்டு தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கர்நாடக தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நேற்று வெளியிட்டார் வாக்குறுதியில் இடம்பெற்ற முக்கிய அம்சங்கள் பெண்களை கவரும் வகையில் உள்ளதாக பேசப்படுகிறது அதாவது ஏழை குடும்பங்களுக்கு தினமும் அரை லிட்டர் நந்தினி பால் இலவசம் ஏழைகளுக்கு யுகாதி விநாயகர் சதுர்த்தி தீபாவளி மாதங்களில் என ஆண்டுக்கு 3 சமையல் கேஸ் சிலிண்டர் இலவசம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுக்கு ஒருமுறை வயதானவர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் மத அடிப்படைவாத மற்றும் பயங்கரவாதத்தை தடுக்க காவல்துறையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு புதிதாக உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதியும் அளிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் சட்டவிரோத குடியேறிகளை களைய கர்நாடக குடிமக்கள் பதிவேடு அமல்படுத்தப்படும் என்ற சர்ச்சைக்குரிய வாக்குறுதிகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடு இல்லா ஏழைகளுக்கு 10 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் அரசு வேலைக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் விவசாயிகளுக்கு 80% மானியம் வழங்கப்படும் ஆகிய சலுகை அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன மேலும் கர்நாடகாவில் உள்ள பழமையான கோவில்களை புனரமைக்க 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் பட்டியல் இணைந்தவருக்கு 10000 நிரந்தர வைப்பு தொகையாக 5 ஆண்டுக்கு வழங்கப்படும் ஏழைகளுக்கு மாதம் 5 கிலோ இலவச பருப்பு வழங்கப்படும் ஒவ்வொரு வார்டிலும் மலிவு விலை உணவகம் அமைக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் பாஜக அறிவித்திருக்கிறது இதற்கு போட்டியாக காங்கிரஸ் கட்சியும் இன்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சியில் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னாள் முதல்வர் சித்தராமையா கர்நாடக காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார் ஆகியோர் வெளியிட்டனர் கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளின் முக்கிய அம்சங்களை பார்ப்போம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் அனைத்து வீடுகளுக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு 10 கிலோ உணவு தானியம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு 3000 ரூபாய் நிதியுதவி டிப்ளமோ பட்டதாரிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாய கடன் 3 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தப்படும் கர்நாடகாவின் KSRTC BMTC பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச அனுமதி விவசாயிகளுக்கு பகலில் மும்முனை மின்சாரம் 8 மணி நேரம் வழங்கப்படும் சொட்டு நீர் பாசனத்திற்கு 100% மானியம் வழங்கப்படும் ஆழ்கடல் மீனவர்களுக்கு 500 லிட்டர் வரியில்லா டீசல் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது 5 ஆண்டுகளில் 12000 கோடியில் நில பொருளாதார வளர்ச்சி மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி பால் மானியம் லிட்டருக்கு 5லிருந்து 7ஆக உயர்த்தப்படும் மேகதாது அணை கட்ட 9000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்வோம் என்ற அறிவிப்புகளும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன மேலும் SC இடஒதுக்கீடு 15%லிருந்து 17% உயர்த்துவோம் ST இடஒதுக்கீடு 3%லிருந்து 7% உயர்த்துவோம் சிறுபான்மையினருக்கு 4% இடஒதுக்கீட்டை மீண்டும் அமல்படுத்துவோம் லிங்காயத் ஒக்காலிகா கவுடா இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டு 9வது அட்டவணையில் சேர்ப்போம் என்ற அறிவிப்புகள் முக்கியமானதாக கருதப்படுகிறது கர்நாடகா முழுவதும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் மத்திய பாஜக அரசின் புதிய கல்விக் கொள்கையை நிராகரிப்போம் இரவு பணியில் ஈடுபடும் போலீசாருக்கு மாதம் 5000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை உள்ளிட்ட அறிவிப்புகள் தேர்தல் களத்தில் சூடாக்கியுள்ளன காங்கிரஸ் பாஜகவின் தேர்தல் அறிக்கை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் மற்றொரு கட்சியான மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியும் தேர்தல் அறிக்கையில் பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட உள்ளது தேர்தல் அறிக்கையில் பொதுவாக பார்த்தால்
दलित मुस्लिम मेपोर उदी अवसाय कर्नाटक அதேபோல் அண்மையில் பாஜக அரசால் நீட்டப்பட்ட சிறுபான்மையினருக்கு 4% இட ஒதுக்கீட்டை மீண்டும் அமல்படுத்துவோம் என்ற அறிவிப்பு கர்நாடக இஸ்லாமியர்களிடம் பெரும் வரவேற்பை மொத்தமாக பெற்றுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட 9000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்வோம் என்ற அறிவிப்பு மட்டும் தமிழகத்திற்கு எதிரானதாக அமைந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட கூடாது என்று தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் காங்கிரசின் அறிவிப்பு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. विमर्शिक्कப்படுகிறது. மக்களின் ஆதரவு யாருக்கு என்பதை அறிய மே 13 வரை காத்திருப்போம்.